அண்ணன் முருசாமி அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் அருமை சகோதரர் இயேசு அவர்களுக்கும் மற்றும் இணை செயலாளர் இருக்கக்கூடிய மேத்யூ அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியில் அனைத்து நன்றாக படிக்கக்கூடிய பசங்களை விருப்பப்படக்கூடியவங்களுக்கும் என்னுடைய செலவில் நான் கண்டிப்பாக அவர்களிடம் படிக்க நினைக்கிறேன், நான் படிக்க வைப்பேன் என்று எஞ்சி வச்சு சொல்லக்கூடிய அருமை பெரியவர் அண்ணன் மரியாதைக்குரிய விட்டல் ராஜ் நான் பெரியவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சில மேலும் சிறப்பு சேர்ப்பதற்கு இங்கு வந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பரும் உடன்பிறவா சகோதரரும் தலைமைக் கழக திமுக தலைமைக் கழக பேச்சுவரும் அண்ணன் கனல் கங்கா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனதில் நன்றியை உருவாக்கிக் கொள்கிறேன். இந்த சீரநாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பசங்கள் ஏதாவது நம்ம அவங்களுக்கு சொல்லணும், இன்னும் நல்லா படிக்கக்கூடிய பசங்கள் நல்லா படித்த பசங்களை இன்னும் நம்ம அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம செயலாளர் சொல்லியிருக்காங்க. இந்த இதில் நான் வந்து என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாரோ செயலாளர் நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக நான் வந்து செய்து கொடுக்கணும். மேலும் கல்வி நம்முடைய சமூகத்தின் அடையாளமே வந்து முதல்ல கல்வி தான். அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்விக்கு உயர்வு வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு பசங்க பார்த்தா நீங்கள் ஏற்கா எல்லா ஸ்கூலில் போனால் வாஜாங்கன்னா நல்லா தான் சொல்லித்தரா சார், ஆனால் எங்களுக்கு படிப்பு இல்லையா. சில வந்து கவனிக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு சில மாணவர்கள் பாஸ் ஆகிடுவாங்க, ஒரு சில மாணவர்கள் சும்மா படிப்பாங்க, ஒரு சில மாணவர்கள் தூழில் தருவாங்க. இது வந்து நம்ம வந்து வகுப்பறையில் நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி கவனிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றுச்சூழல் தரணும். மழை நீர் கொதிக்கிற தண்ணியெலாம் போட்டுச்சுன்னா அது வந்து ஆவியாக மாறிடும். தாமரை அளவில் அந்த தண்ணி போட்டதுன்னா அது ஒரு அலங்காரமாக மாறும். அதே மழை நீர் மழை துளி ஒரு சிப்பிக்குள்ளே போய் நிறுத்துன்னா அது வந்து முத்தம் மாறுது. மேல் மழை துளி தான் அது வந்து சென்ற இடத்தை கொடுத்து அதோடய தன்மை மாறுது. நம்ம மாழன் செல்ல எல்லாமே பார்த்தோன்னா சிப்பிக்குள்ளே முத்தாக இருக்குன்னு தான் என்னுடைய எல்லோருடைய ஆசை, அவருடைய தாய் தன்னுடைய ஆசையும் அதுதான். தாமரைகளில் படுறவங்க சுமாராக இருக்கிறாங்க, கொடி தண்ணீர் இருக்கிறவங்க தோல்வி ஏற்றுறாங்க, இதுதான். ஆனால் அவருடைய கருத்தறிந்து மனதறிந்து அவருடைய மனதை உரிநிலை குறித்து அவருடைய கவனத்தில் வந்து பள்ளியை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா இப்போ நடந்து போகிறோம்னா அது பணக்காராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், உயர்ந்தவராக இருக்கட்டும், சார்ந்தவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கள பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன சார் பையனுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க, எவ்வளோ பில்டிங் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை கார் வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை வண்டி வாங்கியிருக்கிறீங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. என்ன சார் பையன் என்ன பண்ணுறான், என்ன படிக்கிறான், எந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இல்லை மெயின் வந்து கல்வி தான். நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வழியில் வந்து நம்ம கூட வரக்கூடிய வந்து கல்வி மட்டும்தான் நம்மளுக்கு. அதில் தான் வந்து கல்வி வந்து மேலே வந்து நிறைய எல்லாமே உலக எல்லாமே வந்து கல்வி உயர்த்தி செல்வது தான். கல்வி கற்பதற்கு ஒரு இன்று கோயில் உள்ளே போனோம்னா வந்து ஒரு இன்றுவாக இருக்கணும், ஒரு சர்ச்சு உள்ளே போனோம்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கணும், ஒரு மசூதி உள்ளே போனோம்னா அவங்க வந்து ஒரு இஸ்லாமியாக இருக்கணும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் போட்டு மட்டும் குழந்தையாக இருந்தால் போதும், மனிதரா குழந்தையா பள்ளிக்கூடத்தில் அம்மா வந்து 10 மாதம் சுமக்கிறாங்க, ஆனா ஆசிரியர் உங்களோட 10 வருடம் சுமக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பெற்ற தாய் தந்தைக்கும் பெற்ற பாடாமலுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பையும் நம்ம கொடுக்கவில்லை. அப்படி செய்கின்ற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து உன்னதங்களை அடையலாம் என்பது என்னுடைய தமிழ்நாடு. செல்போன் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சி விட்டாலே